காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடக்கூடாது என கர்நாடக அனைத்து கட்சி குழுவினர் திங்கட்கிழமை மாலை பிரதமரை சந்தித்து கோரிக்கை விடுக்க உள்ளனர். தமிழகத்துக்கு 2.44 TMC தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து கர்நாடக அரசு கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டது. ஆனால் இந்த நீர் குறித்த நேரத்தில் பிலிகுண்டுலுவுக்கு வந்து சேரவில்லை என்பதால் குறைந்த அளவே கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட்டுள்ளதாக கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. இந்நிலையில் காவிரி நீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. இந்நிலையில் காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக மாநிலத்தின் உண்மை நிலவரங்களை பிரதமருக்கு விளக்கவும் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடக்கூடாது என வலியுறுத்தவும் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் குழு திங்கட்கிழமை டெல்லி புறப்பட்டுச் சென்றது. இக்குழு பிரதமர் மன்மோகன் சிங்கை திங்கட்கிழமை மாலை சந்தித்து தங்கள் கோரிக்கையை பிரதமரிடம் வலியுறுத்த உள்ளனர். இக்குழுவில் சட்டசபை கட்சித் தலைவர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளனர். கர்நாடகாவில் தற்போது குடிநீருக்கே போதிய நீர் இல்லாத நிலையிலும் கூட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட்டிருப்பதாகவும் இனியும் தண்ணீர் திறக்க இயலாத நிலையில் இருப்பதாகவும் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறியுள்ளார். காவிரி நீர் தொடர்பான உண்மை நிலவரங்கள் அனைத்தையும் பிரதமரிடம் விளக்க உள்ளதாகவும் ஷெட்டர் கூறினாா்.